நடிகை த்ரிஷாவுடன் ரேப் சீனில் நடிக்க முடியவில்லை என ஏக்கப்பெரு மூச்சுவிட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் சர்ச்சை பேச்சு திரையுலகில் புயலை கிளப்பியது. இவரது பேச்சுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் நிலவி வந்த நிலையில் மன்சூர் அலிகான் மீது சென்னை ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கில் எங்கே போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்களோ என அஞ்சிய மன்சூர் அலிகான் முன்ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் இவரது ஜாமீன் மனுவை நிராகரித்து விட்டது நீதிமன்றம். இதையடுத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்த மன்சூர் அலிகான் த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டு மிக நீண்டதொரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு வாரமாக கத்தியின்றி ரத்தமின்றி நடந்த போரில் தான் வெற்றி பெற்று விட்டதாகவும் கலிங்கத்து போர் முடிந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ள மன்சூர் அலிகான் அம்மையார் த்ரிஷாவின் மனது வருத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரி சொன்னதால் தனக்கும் வருத்தம் வந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமது இளமை காலம் யாவும் திரைத்துறையில் இழந்து விட்டதாகவும் திமிங்கலமாக உலா வந்தாலும் பாத்திரங்கள் சிறு மீன்களாகத்தான் அமைந்ததாகவும் குறிப்பிட்ட மன்சூர் அலிகான் இனிவரும் நாட்களாவது ஆக்கப்பூர்வமாக உழைக்க இறைவா சக்தி கொடு என வேண்டியுள்ளார். கடைசியாக தனது சக திரைநாயகி த்ரிஷாவே என்னை மன்னித்து விடு என கேட்டுக்கொண்டுள்ள அவர், இல்லறமாம் நல்லறத்தில் நின் மாங்கல்யம் தேங்காய்த்தட்டில் வளம் வரும் போது நான் ஆசீர்வதிக்கும் பாக்கியத்தை இறைவன் தந்தருள்வானாக என வேண்டியுள்ளார். மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து நடிகை த்ரிஷா பஞ்ச் டைலாக்குடன் தனது எக்ஸ் பக்கத்தில் பிரச்சனைக்கு எண்டு காடு போட்டுள்ளார். அதில் தவறு செய்வது மனித குணம், மன்னிப்பது தெய்வ குணம் என தனது பெருந்தன்மையை வெளிக்காட்டியுள்ளார். கடந்த சில நாட்களாக தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களுக்கு தீனி போட்டு வந்த மன்சூர் அலிகான் த்ரிஷா விவகாரம் இறுதியில் நன்றி மீண்டும் வருக என்ற பாணியில் முடிவுக்கு வந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.